ஹாய், என்னோடய பேர் முத்து சோலேப்பன். வெல்கம் டு க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் போடுவோமே தவிர இதில் எந்த விதமான பை ஆர் செல்டர் டிப்ஸும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இந்த வீக் வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். த அட்வைஸ் தட் டிட் நாட் ஒர்க் ஃபார் ஜப்பான். ஸோ என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இது அது வந்து நிறைய இடங்களில் வந்து உண்மையும் கூட. ஆனால் இது நிஜமாகவே வந்து உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இதே ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து நல்ல வெல் டெவலப்ட் எக்கானமி லைக் யூஎஸில் போய் சொன்னீங்கன்னா உண்மைன்னு சொல்லி ஒத்துப்பாங்க. பட் அதே நீங்கள் ஜப்பானில் போய் சொன்னீங்கன்னா ரொம்ப க்யூரியஸாக உங்களை வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கதையே வந்து வேறு. இப்போ வந்து ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வேர்ல்ட் லார்ஜஸ்ட் எக்கானமிஸ். பட் ஆனால் என்னென்னா அவங்களோட எக்கானமி வந்து ரொம்ப ஸ்டாக்னெட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு வார் டூ அந்த டைமில் வந்து நம்ம அதோட இது வந்து ஸ்டோரியை நம்ம தெரிஞ்சுக்கினா தான் நம்ம இதோட ரீசனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். 1945 எல்லாருக்குமே தெரியும், யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாம் வந்து ட்ராப் பண்ணாங்க ஜப்பானில். அது டோட்டலாக ஜப்பானை வந்து டோட்டலாக இட் ஷேட்டர்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பண்ணதுக்காக என்ன பண்ணாங்கன்னா யூஎஸ் வந்து தே ஸ்டார்டட் கிவிங் எய்டு, நிறைய வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க ஜப்பானுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா அது பெரிய ட்ரிகராக மாறி இது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்து உள்ளே கொண்டு வந்துச்சு. அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனோட ரிசல்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேர்ல்டு ஃபேமஸ் கம்பெனி லைக் சோனி, பேனசானிக், அப்புறம் யமஹா, ஹோண்டா, டொயோட்டா இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து உருவானது. இது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது, நான் வந்து சும்மா ஒரு அஞ்சாறு கம்பெனிஸ் தான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ இந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வந்து க்ரோ ஆரம்பிச்சது ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 1960s இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஜிடிபி க்ரோத் வந்து 10% இருந்திருக்கு. அது அந்த அளவுக்கு வந்து ரோபஸ்ட் க்ரோத் வந்து எங்கேயுமே வந்து பார்க்கல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வந்து பயங்கர எக்கானமியை வந்து ரோபஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கு டிக்கெட்ஸ், அதாவது எவ்ரி 10 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருந்திருக்கு. இதனால வந்து ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட டெக்னாலஜி வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் பண்ணதால அவங்களோட ஒர்க் வந்து இன்னும் எஃபிஷியண்டாக, இன்னும் ஃபாஸ்ட்டாக, இன்னும் குயிக்காக வந்து அவங்களால பண்ண முடிஞ்சு. இதனால வந்து ஜாப்பனீஸ் எக்கானமி வந்து பயங்கர பூமில் வந்து போயிட்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் ஜப்பானோட ரியல் எஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா கண்ணா பின்னான்னு வந்து பூம் ஆகி பயங்கர ரேட்டே ஏறிடுச்சு. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா ஜப்பானோட அந்த இது இருக்கு இல்லையா, அவங்களோட பேலஸ் இருக்கு இல்லையா, அந்த நாட்டு ராஜாவோட பேலஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட வந்து 4 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் ரேடியஸ் அதோடது. அந்த 4 ஸ்கொயர் கிலோமீட்டரோட ரேடியஸோட ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் இருக்கிற என்டையர் கலிஃபோர்னியாவோட 4 லேக் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை விட, அந்த ரியல் எஸ்டேட்டை விட வந்து கம்பைண்டாக இருக்கிறத விட ஜப்பானோட அந்த இம்பீரியல் பேலஸோட ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து அந்தளவுக்கு வந்து ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ இதனால் ஜப்பான் பிகம் எக்ஸ்போர்ட் பவர் ஹவுஸ். அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து செம்ம போடு போட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த எக்ஸ்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேஜரை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு தான் வந்து மேஜர் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா யூஎஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஜாப்பனீஸ் எலக்ட்ரானிக்ஸ், ஜாப்பனீஸ் கார்ஸை வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணது யூஎஸ் தான். ஸோ இந்த டைமில் வந்து பயங்கர பூமில் இருக்கையில் 1980s ஒரு 5-year period வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் டாலர் வெர்சஸ் ஜாப்பனீஸ் என் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஃபர் ஆச்சு. ஸோ இதனால என்னாச்சுன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னன்னா ஜப்பான்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. ஜப்பான்லேருந்து எக்ஸ்போர்ட் டஃப் ஆனவுன்னா என்ன இது, அப்போ வந்து அவங்களுக்கு அந்த டிமாண்ட் எல்லாமே வந்து எப்படி மீட் அவுட் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா வந்து அந்த டிமாண்டை எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், அது அந்த டிமாண்டை வந்து எப்படி இன்வர்டாக, அதாவது நம்ம ஊர் மக்களே எப்படி அதை அந்த டிமாண்டை வந்து கன்சியூம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சாங்க. ஸோ ஏன்னா கண்டினியூஸாக பல வருஷங்களாக கிட்டத்தட்ட 30-40 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஜாப்பனீஸோட எக்கானமி வந்து பயங்கர ரோபஸ்ட்டாக இருந்தனால எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லார்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஹை டிஸ்போசபிள் இன்கம், நிறைய பணம் இருந்தது. ஸோ இந்த இவங்க எல்லால வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. ஸோ இவங்களை ஸ்பெண்ட் பண்ணுறதுனால, இவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற கெப்பாசிட்டினால இவங்களை வந்து டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாம் அந்த ஆடம்பர வாழ்க்கைக்கு எல்லோரும் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு காசு இருந்ததுனால அவங்கள எல்லோரும் வந்து வாங்க வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சாங்க. சி நார்மலி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் வந்து ஒரு எக்கானமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா வந்து பாரோயிங் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நிறைய மக்கள் பேங்க்லேருந்து பணத்தை பாரோ பண்ணி நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நிறைய ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தோன்னு என்ன ஆச்சு, நிறைய கன்சம்ஷன் ஆக ஆரம்பிச்சுது. நிறைய கன்சம்ஷன் ஆச்சுன்னா நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து விற்க ஆரம்பிச்சுது. ஸோ தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன் ரியல் எஸ்டேட் ஸ்டாக்கு, அந்த மாதிரி நிறைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ எக்ஸஸ் ஃபண்டு நிறைய இருக்கையில்
என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவ்ல போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா மார்க்கெட் வந்து பயங்கரமாக வந்து ரேஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இந்த பீக்கில் இருக்கையில் 1990s அந்த பீக்கில் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கிங்கிறது அந்த ஊரோட ஜப்பானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ அந்த நிக்கி வந்து பார்த்தீங்கன்னா 38,000 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் ஆகிடுச்சு. அந்த டைம் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க இது வந்து பயங்கரமாக வந்து ஓவர் வேல்யூடாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து அதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து கிராஷ் ஆகிறாம இருக்கணுங்கிறதுக்காக வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. என்னென்னா அந்த எக்கானமி வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறதுக்காக வந்து நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் கூல் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோன்னே என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து வித்தின் ஒரு 2 இயர்ஸில் வந்து கிட்டத்தட்ட 60% வந்து அதோட இது வந்து ட்ராப் ஆகிடுச்சு அந்த நிக்கியோட பாயிண்ட்ஸை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கரெக்ஷன் ஏற்படையில் நார்மலி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட போய் எது எது ரைட்டான டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது ரைட்டான டைம் எக்ஸிட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட் ஃபார் அ லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேர்ம்னா என்ன ஆனால் இந்த மாதிரி நம்ம லாங் டேர்மில் பல வருஷத்துக்கு இன்வெஸ்டடாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பபுள் பர்ஸ்ட்டோ இல்லை இந்த எக்கனாமி கொலாப்ஸ் ஆகிறதுனாலையோ இல்லை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே அது ஆட்டோ கரெக்ட் ஆகி கரெக்டாக வந்துடும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து இன்வெஸ்ட் ஆன் லாங் டேர்ம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்கானமிஸில் இந்தியன் எக்கானமியாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக இன்வெஸ்டடாக இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸாக வந்து மார்க்கெட்டு கொடுத்துருக்கு. பட் ஆனால் ஜப்பானோட கேஸில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நடக்கலை. ஏன்னா அந்த 38,000 பாயிண்ட்ஸ் இருந்தது கிட்டத்தட்ட ட்ராப் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, ட்ராப் ஆனது 60% ட்ராப் ஆனதுக்கப்புறம் 30 வருஷம் கழிச்சும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 30,000 பாயிண்ட்ஸ் தான் வந்து ரீச் ஆகிருக்கு. ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய தியரிஸ் இருக்குது. ஒரு தியரி வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து உயிர் வாழ்கிறாங்க, அதாவது ரொம்ப நல்ல ஒரு 100 இயர்ஸ் வரைக்கும் வந்து உயிர் வாழ்கிறோன்னு பார்த்திங்கன்னா அந்த 80+ இருக்கவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டு பாப்புலேஷனாக வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதே இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் நம்பர் ஆஃப் குழந்தைங்க குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது பாப்புலேஷன், குழந்தைங்களோட பாப்புலேஷன். ஸோ அதனால் வந்து ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா நிறைய அதாவது மக்கள் வந்து வேலைக்கு வரக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்டு அந்த ஏற்கனவே இருக்க வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து உண்டான வேலை தான் வந்து அதிகமாக இருக்கே தவிர வேலைக்கு வர கும்பல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பான் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, அதாவது 50-year பீரியட் பார்க்கையில் பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பட் 1990 வந்து இட் இஸ் ரீச் த பீக், அது அந்த ரீச் பீக்கை வந்து ரீச் ஆனதுனால அதுக்கப்புறம் ஃபர்தராக அதை கேட்சப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஜாப்பனீஸ் கண்ட்ரி வந்து அந்த எக்கானமி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகி ரொம்ப குயிக்காக வந்து அந்த பொசிஷனை வந்து மேக்ஸிமம் க்ரோத் பொசிஷனை வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ ஃபர்தர் வந்து க்ரோத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து ஒரு இடையூறாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதுவும் வந்து இன்னொரு ரீசனாக வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் கிட்ட போய் நீங்கள் வந்து இந்த ஜாப்பனீஸ் எக்கானமி ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் வந்து ஆன்சர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் சக்கடமாக தான் இருக்கும், அவங்களால கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும், பட் இது எதனால் நடந்துச்சுன்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணி இதனால தான் நடந்துச்சு அப்படின்னு வந்து குறிப்பிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உண்மை. ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்குது, நிறைய பல காரணங்கள் இருக்குது, பல தியரி இருக்குது, பல பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இருக்குது எதனால் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் ஜப்பானை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற எக்கானமியில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டெவலப்பிங் எக்கானமி பெரிய எக்கானமிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து லாங் டேர்மாக இன்வெஸ்ட் ஆனது வந்து பெரிய அளவில் வந்து கை கொடுத்துருக்கு. ஜப்பான்லேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிட்வீன் 1986 1993 நீங்கள் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேட் அ மச் பெட்டர் ரிட்டர்ன்ஸ், வந்து உங்களுக்கு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கும். அது வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டிருந்த எஃப்டி ஆர்டி எல்லாத்த விட வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் விட உங்களுக்கு அந்த அது வந்து இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க எல்லாருக்குமே. ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இதுதான் ஜப்பானோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்கானமியோட எப்படி ஏறிச்சு எப்படி இறங்குச்சுங்கிற ஒரு ஸ்டோரி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் வந்து க்ரோவோட டைஜஸ்ட் சீரீஸ். இந்த க்ரோ டைஜஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இமெயில்ஸாக வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்கு மெயில்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கு வேணால் கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இமெயில்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் க்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெலிகிராம் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன், நியூஸ், மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மார்க்கெட் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஹோப் யூ லைக் த வீடியோ. பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.